நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், 27 மாசத்துல பையனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. 30,000 கோடி 27 மாசத்துல. நாம அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணோம், இங்க பாருங்க உங்களுடைய நிதியமைச்சர் பேசுறாரு 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு. அடுத்த வாரமே நிதியமைச்சருடைய துறையை பிடுங்கி அவரை தூக்கிற டம்மி போஸ்ட்ல போட்டுட்டு வாயே திறக்க கூடாது என்ற நிதியமைச்சருடைய வாயை கட்டி போட்டு இருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த 1.25 லட்சம் கோடி கடன் திமுக வந்த பிறகு 1.25 லட்சம் கோடி கடன் எப்படி அதிகமாச்சனா, முதல் குடும்பத்திற்கு சென்ற 30,000 கோடியும் அதனை அடக்கம் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் திமுக வந்த பிறகு இந்தியாவிலே கடன்கார மாநிலமாக, கடனிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது சகோதர சகோதரி, புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் குண்டூசி திரும்பினாரு, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்களா பிரதமர் மேல? குண்டூசி திரும்பினாரு கம்ப்ளைண்ட். 22 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கார், 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக, 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக, 22 ஆண்டுகள் தொடர்ச்சியா, 22 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் விடுப்பு எடுக்காமல் மக்களுக்கான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை. அவர் மட்டும் மிஸ்டர் கிளீன் கிடையாதுங்க, பிரதமர் கூட இருக்கக்கூடிய கேபினட்டையும் மிஸ்டர் கிளீனா வச்சிருக்கார். பிரதமரும் நேர்மையாக இருக்கின்றார்கள், பிரதமர் கூட வேலை பார்ப்பவர்களும் நேர்மையாக இருக்கின்றார்கள். நம்ம ஆட்சி தமிழ்நாட்டில் பாருங்க, யாரோ சொன்னார் அண்ணே உலகத்திலே சிறந்த ஹார்ட் டாக்டர் நரேந்திர மோடி அவர். நான் சொன்ன இல்லப்பா, மோடி ஒரு டாக்டர் எல்லாம் இல்ல, அவர் வந்து வேற படிச்சு இல்லனே, மோடி ஒரு டாக்டர். நான் இல்ல, ஏன் மோடி ஒரு டாக்டர் இல்லைங்க, நல்லா தெரியுங்க அண்ணே, சத்தியமா சொல்றேனே, அவர் இதயத்துல அடைப்பு இருக்கிற கரெக்டா அடைப்பு எடுத்து எடுத்தாரு பாத்தீங்கல்ல மோடி ஆட்டி. அதாவது ஒரு தமிழக அமைச்சருக்கு இதயத்தில் அடைப்பு இருக்கு, இத்தனை காலமாக அடைப்பு இருக்கிறது தெரியாது அமைச்சருக்கு, தெரியாது நம்ம அடைப்பு இருக்கிறது கரெக்டா. இந்த அமலாக்கத்துறையை வந்து ரைடு அடிச்ச உடனே இதயத்தில் அடைப்பு இருக்கு, ஒரு அடைப்பில்ல, இரண்டு அடைப்பில்ல, மூன்று அடைப்பில்ல, நான்கு அடைப்பு இருக்கு. அதன் பிறகு நீங்க பாருங்க, நீங்க எத்தனை பேர் அரசாங்க மருத்துவமனைக்கு போவீங்க, கை தூக்குங்க பாக்கலாம். அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம் நாம் எல்லாருமே, அரசாங்க மருத்துவமனைக்கு காய்ச்சல் துடுக்கு போய் ஒரு ஊசியை போட்டு மாத்திரை வாங்கிப்போம். ஆனா திமுகவுடைய அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாராம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அரசு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை. இவங்க ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில எங்க அமைச்சருக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது, தனியார் மருத்துவமனையில பண்ண வேண்டும் என்று அவங்க மட்டும் தனியார் மருத்துவமனையில ஏசி ரூம்ல விவிஐபி சூட்ல ஒரு மாசம் இருப்பாங்களாமா? ஆனா நம்ம கருப்பாய் அக்கா, நம்ம குப்பாத்தா அம்மா, நம்ம ராமசாமி என்ன, நம்ம குப்புசாமி என்ன, நாம போய் அரசு மருத்துவமனையில படுத்துக்கணும், என்னையா அநியாயமா இருக்கு? ஊருக்கு ஒரு நாய், உங்களுக்கு ஒரு நாய். கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஏன் கர்ம வீரர், அவரு முதல்ல அரசு மருத்துவமனைக்கு போறனாலதான் நாம கர்ம வீரர்கள். ஆனா நீங்க இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தினர் ஒரு திமுக அமைச்சரே அரசு மருத்துவமனை கடத்தாம தனியார் மருத்துவமனையில அவருடைய இறுதி அடைப்பு சிகிச்சைக்கு அங்கே நடக்குது.